ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரேசி டிவி தமிழ். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானுக்கு அப்போ பாருங்க, அப்போ வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் டாப் ஃபைவ் ஃப்ராக் ஃபேக்ட்ஸ். என்னோட தவளை ஃபேக்டா அப்படிங்கிறீங்களா? ஒரு நிமிஷம். இந்த சத்தம் நம்மளை நிறைய பேர் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். அதுலேயும் முக்கியமாக கிராமத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆமாம், தவளை தவளைங்கிறது இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியமான உயிரினங்கிறது முக்கியமான ஒன்று. தவளைங்க இந்த உலகத்தில் ஏறக்குறைய 265 மில்லியன் வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க. இது நிலத்துலேயும் நீர்லேயும் வாழ்ந்து பெரிய அளவில் இருக்குது. காடு, மேடு, மலை, குளம், குட்டை, சாக்கடை, நம்ம உலகத்தில் 80% வரைக்கும் இந்த தவளைங்க பரவி இருக்குது. அதோட இதுங்களோட குணாதிசயமும் ரொம்ப ஆச்சரியம். அதை பற்றின ஒரு 5 ஃபேக்ட் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் 1 என்ன பார்த்தீங்கன்னா, தவளைங்க பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வாழ்ந்தாலும் அதுங்க ஒரு இருவாழ்விங்க. இதால் நீர்லேயும் நிலத்துலேயும் வாழ முடியும். என்னடா இது ஆச்சரியமாகன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதால் நீருக்குள்ளேயும் சுவாசிக்க முடியும், நிலத்துலையும் சுவாசிக்க முடியும். அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க கடவுள். ஃபேக்ட் நம்பர் 2, தவளைங்க என்னத்தான் இருவாழ்வியாக இருந்தாலும் அது நம்ம தண்ணிக்குள்ளே தான் முட்டை விடுது. தண்ணிக்குள்ளே விடுறப்பற முட்டைங்க பொறுமையாக வளர்ந்து தலைப்பிரட்டை அப்படின்னு ஒரு சிறு வெளியே வருதுங்க. இது நம்ம நிறைய பேர் நம்ம ஆற்றுங்களை வதறியா சொல்ல போனால் மீன் கூட பிடிச்சி விளாண்டுருப்போம். அந்த தலைப்பிரட்டைங்க அப்புறம் கொஞ்சம் போல் வளர்ந்து ஒரு வால் உள்ள ஒரு உருவத்தில் தவளையாக வருது இதுங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அதோட வால் சுருங்கிக்கிட்டு முழு தவளையை உருப்பெறப்ப அந்த வால் கொஞ்சமாக நறுங்கி அப்படியே காணாமல் போயிடுது. வாழ்நாள் முழுவதும் அதுங்க வாளே இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் அதோடய லைஃப் சைக்கிளுங்க. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 3, 3வது விஷயம். இதுவரைக்கும் 4800 வகையான தவளைங்க உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மொத்த உலகத்தை கம்பேர் பண்ணால் வெறும் 80% தான் பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எல்லா தவளையுமே நீரை மட்டுமே நம்பி வாழ்கிறதில்ல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், தவளைங்க எல்லாமே நீரை நம்பி வாழ்கிறதில்ல, சில தவளைகள் பாலைவனத்துலேயும் பாறைங்களையும் வாழுதுன்னு. உதாரணத்துக்கு நம்ம ஊர் தேரைங்க, அது மாதிரி அமேசான் காடுகளில் இருக்க தவளைங்கெல்லாம் அமேசான் காடுமே பெரிய பெரிய மலைக்காடுகளில் நீர்நிலை கீழே இருந்தாலும் கீழே பிரிடேட்டர்ஸ் அதிகமாக்கினால அதுங்க மரத்துலேயே தன்னோட முழு வாழ்நாளையும் போக்கிக்குது. ஃபேக்ட் நம்பர் 4, இது 4வது ஃபேக்ட். இந்த கதையோட தவளைங்க எல்லாம் வகுதுக்கு அழகாக சப்பமுக்கு துருத்துருன்னு கண்ணு, எப்போவும் மடித்து வச்சத்தோட ஜவ்வு மாதிரி நாக்கு, ஈரமான தோல், இப்படி இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எல்லா தவளையுமே ஒரே நேரத்துலேயோ ஒரே சைஸ்லேயோ இருக்கிறதில்ல. பொதுவாக அதுங்க வாழ்கிற இடத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோடய உருவம், தோல் அமைப்பு எல்லாமே மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈரப்பதமான தவளைங்க சின்னதாகவும் வறட்சி அதிகமாக இருக்கிறதுல வாழ்கிற தவளைங்க ரொம்ப பெருசாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அடுத்து ஃபேக்ட் நம்பர் 5, தவளைங்க என்ன தான் நம்ம சொன்னாலும் சரி அதுங்க தான் உணவு சங்கிலியோட முக்கியமான அங்கமே. ஆமாங்க, தவளைங்க தான் நேரடியாக தாவரத்துலேருந்து உணவெடுத்துக்கிற உயிரினங்களை முத சாப்பிட்ற உயிரினம். இதை நம்பி தான் அடுத்தடுத்த உயிரினங்கள்னு அந்த உணவு சங்கிலி வளர்ந்துக்கிட்டே போகுது. என்ன தான் இப்படி இருந்தாலும் இதுங்க பூச்சிங்களை திங்கிறதுலேயும் அதுவும் இல்லாமல் தேவைப்பட்ட ஈசல் போன பூச்சின்னு திங்கிது. இதுங்களோட முக்கிய உணவு பட்டியலில் இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம கொசு தாங்க. கொசு மட்டும் இல்லை, கொசுவோட புழுவும் கூட, கொசுவோட லார்வா தவளைக்கு ரொம்ப விருப்பமான உணவு. சரி, இப்போ நம்ம கிரேசி மேட்டருக்கு வருவோம். பொதுவாக தவளைங்க சத்தம் போடுதுன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாம் சத்தம் போடுறது இனப்பெருக்கத்துக்கான அழைப்பு தான். பறக்க பறக்கன்னு போடுறது அந்த இனப்பெருக்கத்துக்கான பெண் தவளையை அழைக்கிறது. அமேசான் காடு மாதிரி மலைக்காடுகளில் வாழ்கிற தங்க நிற தவளைகள் அது மாதிரி தவளைங்க விஷம் கொண்டதாக இருக்குது. இதோடய விஷம் 10 யானையை கொல்லுமா? பா, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. வியட்நாம் மற்றும் கொரியா போன நாடுகளில் தவளையவும் சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்லலாம் சாப்பிட்றதில்ல, அப்படி தானே? அடுத்து நியூ கினியாங்கிற நாட்டில் தான் உலகத்தில் ரொம்ப சின்ன தவளை இருக்கான். இது வெறும் 9 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தாலும் தெரியும், நகத்தை விடவும் சின்னதாக இருக்குல்ல.
அதே மாதிரி உலகத்துல பெரிய தவளை ஆப்பிரிக்காவில் தாங்க இருக்குது. இதை பேர் கோலியாத்துன்னு சொல்கிறாங்க. 32 சென்டிமீட்டர் வரைக்கும் வருமா, ஒரு ஃபுட்பால் சைஸில் 4.5 கிலோ வரைக்கும் வளருமா. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தவளை ஃபேக்ட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு போச்சு. சரி, என்னோடய வீடியோ பார்த்து நன்றி. அப்புறம் நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட விருப்பத்தை கமெண்டில் போடுங்கள்.